தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். ஆர்எஸ்எஸ் பேரணி ஒவ்வொரு தடவையும் விஜயதசமியை முன்னிட்டு அவர்கள் அனுமதி கேட்பதும் காவல்துறை அனுமதி மறுப்பதும் அவர்கள் நீதிமன்றத்திற்கு சென்று அனுமதி பெறுவதும் அப்படிங்கிறது ஒரு வாடிக்கையாகவே மாறியிருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அந்த விதத்தில் இந்த ஆண்டும் விஜயதசமியை முன்னிட்டு அக்டோபர் 6ஆம் தேதி 58 இடங்களில் பேரணிக்கும் பொதுக்கூட்டத்திற்கும் அனுமதி கேட்டு அவர்கள் விண்ணப்பித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வெறும் 42 இடங்களில் அனுமதி கொடுத்து 16 இடங்களில் வந்து கொடுக்காமல் இருந்திருக்கிறது காவல்துறை. அதை தொடர்ந்து நீதிமன்றம் சென்றிருக்கிறார்கள். நீதிமன்றத்தில் நீதிபதியை வந்து கொஞ்சம் வந்து கோபமாகவே சில கேள்விகளை முன்வைத்திருக்கிறார் பார்க்க முடிகிறது. ஏன் இந்த மாதிரி தொடர்ந்து இதை செஞ்சுக்கிட்டே வரீங்க? ஏன் நான் வந்து ஏற்கனவே உயர் நீதிமன்றம் இது தொடர்பான உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்கு, என்ன நிபந்தனை கொடுக்கணுன்றதுலேருந்து எல்லாமே இதில் கிளியராக இருக்கே, அப்படி இருக்கும்போது இது ஏன் இந்த விஷயம் தொடர்ந்து நடக்குது? இதை வந்து ஏன் நான் நீதிமன்ற அவமதிப்பு வந்து நடவடிக்கை இவர்கள் மேல் காவல்துறையினர் மேல் ஏன் எடுக்கக்கூடாதுன்ற அளவிற்கு கேள்விகளை முன்வைத்து அந்த வழக்கு இன்றும் நடந்து இன்றைக்கு வந்து நீதிமன்றத்தில் 52 இடங்களுக்கு அனுமதி, 6 இடங்களுக்கு வந்து சில நிபந்தனைகள் இருக்கின்றன, அந்த நிபந்தனைகள் வந்து ஃபுல்ஃபில் செய்யப்பட்டால் அங்கும் அனுமதி கிடைக்கும்ன்ற ஒரு நிலை. ஏன் இந்த கண்ணாமூச்சி ஆட்டோன்னு நீதிமன்றமே கேட்டிருக்கு. அதை தான் நம்மளும் இங்கே முன்வைக்கிறோம். ஏன் இந்த நாடகம் தொடர்கிறது? ஏன் இங்கு மட்டும் இந்த பேரணிக்கு தொடர்ந்து அனுமதி மறுக்கப்படுகிறது? இதுதான் இன்றைக்கி நம்ம பேசியிருக்கோம். நம்மோடு அரங்கில் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு தமிழ்வேந்தன் அவர்கள். வணக்கம் சார். மேலும் இணையம் வழியாக இணைந்திருக்கிறார் காவல்துறையின் வந்து ஓய்வு பெற்ற மூத்த அதிகாரி திரு ராஜாராம் அவர்கள். வணக்கம் சார். மற்றும் இன்னும் சிறிது நேரத்தில் நம்மோடு இணைய காத்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ராமசாமி மையப்பன் அவர்கள். முதல்ல நம்ம வந்து தமிழ்வேந்தன் அவர்கள்ட்டருந்து ஆரம்பிக்கலாம். என்ன சார் பிரச்சனை? ஒவ்வொரு ஆண்டும் வந்து நீதிமன்றம் சென்று தான் அனுமதி பெற வேண்டிய நிலை இங்கே ஆர்எஸ்எஸ்க்கு. என்ன பயம் ஆர்எஸ்எஸ் பார்த்து? ஆர்எஸ்எஸ்னாலே பயம் தானே இதில். அதான் என்ன என்ன பயம்? ஆர்எஸ்எஸ்னாலே பயம் தான். ஏன்னா 96ல தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கம். எப்படி நாங்கள்லாம் வந்து தீவிரவாத இயக்கமாக பார்த்து ஆர்எஸ்எஸ் தடை செஞ்சுருந்தாங்க. அப்புறம் அது ஒரு ரிலாக்ஸ் ஆகி வந்துச்சு. அப்புறம் இப்போ நீங்கள் அரசியல் பரிணாமம் மாதிரி ஒரு மாதிரி போயிட்டுருந்துச்சுங்க. ஆர்எஸ்எஸ்னாலே பயந்தாங்க. இப்போ ஒரு விஷயம் செய்யக்குள்ளேயே இன்டென்டிவாகவே இதெல்லாம் இதில் பிரச்சனை வரும்னு தான் போலீஸுக்கு யோசிக்குது. போலீஸுக்கு ஒன்று யார் வேணுமோ பேரணி நடத்துறதுல இது நாடு ஜனநாயக நாடு, நீங்கள் நடத்தலாம். இப்போ சென்னை இருக்குது, சென்னையில் போய் நீங்கள் எல்லா இடத்துலையும் உண்ணாவிரதமோ இல்லை ஆர்ப்பாட்டமோ செய்ய முடியாது. அதுக்குன்னு சில இடம் கொடுத்துருக்காங்க. வள்ளுவர் கோட்டத்தில் போய் நீங்கள் டேட்டு கேட்டிங்கன்னா அந்த லிமிட்டு பார்த்துட்டு அந்த டேட்டில் வேறு யாரும் என் குட்டியே இல்லைன்னா அந்த டேட் உங்களுக்கு ஓகே பண்ணுவாங்க. அந்த டேட்டை நீங்கள் வாங்கிட்டு உண்ணாவிரதமோ உங்களை ப்ரொட்டஸ்ட் எதுவாக இருந்தாலும் பண்ணிக்கலாம். இதே நான் அண்ணா சாலையில் மவுண்ட் ரோட்டில் உட்காந்து பண்ணணுன்னு சொன்னால் உங்களுக்கு விட முடியாது, ஒத்துக்க முடியாது. இதுக்கு அதுக்கு நிறையா வேரியேஷன்ஸ் இருக்குது. இதில் பாருங்கள், ஒரே மாவட்டத்தில் இவங்க 16 இடம் கேட்டது தான் பிரச்சனை. பாக்கி இடம் 42 இடம் வந்து ஏற்கனவே ஓகே பண்ணி கொடுத்துட்டாங்க, அதில் ஒன்றுமே மறுக்கவே இல்லையே. ஆனால் ஒரே மாவட்டத்தில் 16 இடம் கேட்கக்குள்ளே நிறைய நெருக்கடிகள் இருக்குது. அதில் இஸ்லாமியர்கள் இருக்கிற மசூதி சந்துகள் இருக்குது. இப்படி பல பிரச்சனைகள் போலீஸுக்கு இருக்குது. நம்ம இப்போ அனுமதியை கொடுத்துட்டு நாளைக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஆகிடுதுன்னா போலீஸ் தாங்க போகுது. ஏற்கனவே நடத்தியிருக்காங்க இதே மாதிரி. என்ன பிரச்சனை வந்து இருங்கம்மா, மற்ற மாநிலங்களில் வந்து தாலுக்கா வாரியாக நடத்துகிறாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் நீங்கள் ஒரே நாளில் சிங்கிள் ஸ்ட்ரோக்கில் அடிக்கிறீங்க. தாலுக்கா வாரியா ஒரே நாளில் நடத்தினாலும் அங்கே பர்மிஷன் கிடைக்குது. இங்கே மாவட்ட அளவிலேயே நீங்கள் ஒரு இடம் தான் எடுக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த வித்தியாசம் புரியுது. நெருப்பு எரியும், நெருப்பு சுடும், ஆனால் போலீஸையும் குறை சொல்லணும், கவர்மெண்ட்டையும் குறை சொல்லணுங்கிற மைண்ட் செட்டு. ஏன்னா இது 16 இடங்கள் பிரச்சனைக்குரிய இடங்களாக இருக்குது. அதில் பாதுகாப்பில் நிறையா குளறுபடி ஆகிட போகுது. வேற ஏதாவது ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டால் யார் மேடம் பதில் சொல்றது? அதுக்குதான் நீதிமன்றம் கேட்டிருக்கு. பவள விழாக்கு எல்லாம் தானே அனுமதி கொடுத்தோம். பவள விழா வந்து ரைவல் விஷயம் கிடையாது மேடம். இது வந்து ஒரு ஒரு என்ன இங்க ரைவல்ரி என்ன இருக்கு? என்ன புரிதல் இருக்கு? இங்க வாங்க, பவள விழாங்கிறது ஒரு கட்சி நடத்துறது, அதுவும் ஆளுங்கட்சி நடத்துற ஒரு விழா. அதுல வந்து ஒண்ணும் பிரச்சனைக்கு வேலை கிடையாது. ஆனா ஆர்எஸ்எஸ் தேவையில்லையா? ஒரு கான்ட்ரவர்சி மேடம். சார், லாஸ்ட் இயர் நடந்தது ஒண்ணுமே வந்து ஒரு பெரிய ஒண்ணுமே நடக்கல. அமைதியா அவங்க பாட்டுக்கு பேரணி நடத்தினாங்க, அவங்க பாட்டுக்கு போயிட்டே. ஒண்ணுமே நடக்கலன்னா எல்லா வருஷமும் ஒண்ணுமே நடக்காதுங்கிறது போலீஸுடைய அனுமானம் இல்ல. அதுல உளவுத்துறை சரி, எந்த இடத்துல எந்த எந்த மாநிலத்திலயாவது இது வரைக்கும் ஆர்எஸ்எஸ் பேரணி நடந்து அங்க ஒரு வன்முறை நடந்து ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்திருக்கா? அது வேறங்க, இது வேற. இது இல்ல, இந்த இந்த பேரணியை நான் சொல்றேன். ஜெனடிக் அந்த இந்த பேரணியில அத்வானியோட ஒவ்வொரு வாட்டையும் எல்லா நடக்குது. போன வருஷம் தமிழ்நாட்டில்
போன வருஷம் நடக்கலை, இந்த வருஷம் நடந்துச்சுன்னா போன வருஷம் இந்த வருஷம் ஒரே அமைப்புல இருக்கா? நீங்க 42 இடங்கள்ல வந்து இடிக்காதவங்க இந்த 16 இடத்துல போயிடுச்சிருவாங்க. எனக்கு அதுவும் புரியல. என்னைய தவறா ப்ரமோட் பண்ற மாதிரி இருக்கு. நான் இடிப்பாங்கன்னு சொல்ல மேடம், பிரச்சனை வரும்ன்றீங்க. 16 இடம் ஒரு பிரச்சனை சஸ்பெக்டா இருக்கு, அதனால அது சில கட்டுப்பாடுகளை விதிக்கணும் தான் போலீஸ் சொன்னிச்ச ஒழிய நான் அனுமதியே தள்ளலாம் சார். நேத்துக்கு 42 இடம், இன்னைக்கு நீதிமன்றம் விளக்கம் கொடுத்து வாங்க நேர்ல பதில் சொல்லுங்க அப்படின்னு உடனே 52 ஆயிடுச்சு. அது எப்படி 52 ஆயிடுச்சு? எப்படி இல்ல இல்ல அது எப்படிங்க? ஒரே நாள்ல அந்த 10 இடத்துல எல்லா பாதுகாப்பு குறைபாடும் சரியாயிடுச்சு, எல்லா பிரச்சனையும் சரியாயிடுச்சு. இன்னும் 6 இடம் இருக்கு. 6 இடம் கொடுக்கல இல்ல, 6 இடத்துக்கு நீதிமன்றம் என்ன கேட்டு கேள்வி கேட்கலையே? என்ன கேள்வி கேள்வி கேட்டிருக்காங்க? இல்ல இல்ல தப்பா சொல்றீங்க. 6 இடத்துக்கு நீதிமன்றம் எது கேள்வி கேட்கல? என்ன சொல்லிருக்காங்கன்னா 6 இடத்துல, 6 இடத்துல எங்க பொதுக்கூட்டம் நடத்தணுமோ சில கல்லூரிகள் அனுமதி கொடுக்கலன்னு சில இடங்கள்ல சொல்லிருக்காங்க. சோ அந்த லெட்டர் வாங்கிட்டு வந்தா நீங்க அனுமதி கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. போலீஸ் வந்து காவல் துறை வந்து அப்படியே 52 இடத்துக்கு 58 இடத்துக்கு கொடு. என்ன செய்வீங்க? ராஜாராம் சார், காவல்துறையினர் வந்து முத நாள் வந்து 42ங்கிறாங்க, அடுத்த நாள் 52ன்றாங்க. அந்த ஒரே நாள்ல என்ன மாற்றம் நிகழக்கூடும் காவல்துறையில நீங்க இருந்ததுனால நான் கேக்குறேன். என்ன காரணங்களுக்காக பொதுவா அனுமதி மறுக்கப்படும்? ஆர்எஸ்எஸ் விஷயத்துல என்ன நடக்கிறதா நீங்க பார்க்கறீங்க? ஒரே நாள்ல 10 இடத்தை எப்படி அவங்க அதிகப்படுத்த முடிஞ்சது காவல்துறையால்? அதாவது மதம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து காவல்துறை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இருப்பாங்க. ஏன்னா நம்ம ஊர்ல நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு முன்னாடி, அந்த சமீப காலங்களில் நிறைய விஷயங்கள் நடந்ததுனால அது ஒன்று ஒன்றுமே சந்தேக கண்ணோட தான் பார்ப்பாங்க. அதாவது போன வருஷம் நடக்கலை அப்படிங்கிறதுக்கு காரணம் இல்லை, இந்த வருஷம் நடக்கலாம். அதனால உளவுத்துறை மூலமாக கண்காணித்து எந்தெந்த இடத்துல கொடுத்தா பிரச்சனை இருக்காது, எந்த இடத்துல பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ரெண்டாவது, இவங்க வந்து ஊர்வலம் மட்டும் நடத்தலை, பொதுக்கூட்டமும் நடத்துகிறாங்க, மீட்டிங் நடத்துகிறாங்க. அந்த மீட்டிங் நடத்துறதுக்கு உள்ள இடங்கள், அந்த இடங்களை சுற்றி என்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத ஆராய்ஞ்சு பார்ப்பாங்க. அதை உளவுத்துறையும் வந்து அவங்களும் கொடுப்பாங்க ரிப்போர்ட்டு, இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இந்த இடத்துல, அதனால இதை அவாய்ட் பண்ணுறது நல்லது அப்படின்னு அவங்களும் ஒரு அட்வைஸ் பண்ணுவாங்க. அதை மீறி வந்து காவல்துறை செஞ்சாங்கன்னா நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா இவங்க தான் பொறுப்பாயிடும். ஆக சீர்தூக்கி பார்த்து பிரச்சனைகள் வரக்கூடாது, நல்லபடியாக நடக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல இடத்துல தான் இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்பவும் வந்து நெருக்கி பார்த்து இன்னும் ஒரு 10 இடங்களை அனுமதி கொடுத்துருக்காங்க. இன்னொரு 6 இடங்கள்ல வந்து அது எங்க நடத்துறாங்களோ அவங்க அனுமதி கொடுக்கணும். அவங்க இடத்துல அனுமதி, அதாவது மீட்டிங் நடத்துறதுக்கு அவங்க அனுமதி கொடுக்கலன்னா அதை வந்து நம்ம அனுமதி, காவல்துறை அனுமதி கொடுக்க முடியாது. இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. உடனே வந்து மீட்டிங் கேட்டா உடனே கொடுத்துடணும்னா அதுல என்ன விஷயங்கள் இருக்கு, அதுல என்ன பின்னணி, அந்த இடத்துல என்ன சிக்கல் இருக்கு, ஏற்கனவே என்ன நடந்திருக்கு, இனிமேல் என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதெல்லாம் சீர்தூக்கி பார்த்துதான் செய்வாங்க. பாதுகாப்பு காரணங்களை தான் சொல்ல முடியும், வேற என்ன காரணங்கள் சொல்ல முடியும்? இந்த இடத்துல மீட்டிங் போட்டா அவங்க வந்து அடிச்சிருவாங்க, இவங்க வந்து அடிச்சாங்கன்னா அதை வந்து நம்மளே தூண்டி விடுற மாதிரி ஆயிடும். அந்த இடத்துல இந்த பிரச்சனைகள் இருக்குங்கிற சில விஷயங்களை வந்து சில விஷயங்களை தான் சொல்ல முடியும். என்ன காரணங்கள் அப்படிங்கறத சொல்லல, இந்த மாதிரி பாதுகாப்புல இந்த பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. அப்பமா சீர்தூக்கி பார்த்து நெருக்கி அடிச்சு வந்து இன்னொரு 10 இடத்துக்கு கொடுத்துருக்காங்க. மீதி 6 இடத்துக்கு வந்து அனுமதியே கொடுக்கல. எந்த இடத்துல மீட்டிங் நடத்துறாங்க அனுமதி கொடுக்கல, அனுமதி கொடுத்தாங்கன்னா அதையும் நடத்திக்கிங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க கூடாதுன்னு கேக்குறாங்க அப்படின்னா அப்ப வந்து வேலிட் ரீசன் இல்ல அப்படின்னு தானே புரிஞ்சுக்க முடியுது. இன்னொன்னு, லாஸ்ட் இயரே நடந்த விஷயம், டிஜிபி நேர்ல வந்து ஆஜராகணும்ன்ற அளவிற்கு இந்த விஷயம் வந்து போச்சு. உள்துறை செயலாளரும் டிஜிபி கோர்ட்டுக்கு வரணுன்ற அளவுக்கு இந்த விஷயத்துல நீதிமன்றம் வந்து அப்போ அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புனாங்க. அப்ப நீங்க பார்க்கும்போது இதுல வந்து பிரச்சனை ஏன் நீங்க அரசும் காவல்துறையும் கண்ணாமூச்சி ஆடுறீங்கன்னு நீதிபதி கேக்குறாரு.
அப்போ நீங்கள் இந்த விஷயத்தையே நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் காவல்துறைக்கு வந்து இப்போ நீங்கள் சாதகமாக இதை வந்து சொல்ல முடியுமா? அப்போ எங்கேயோ ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னு தானே நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அதாவது காவல்துறை என்ன நினைப்பாங்க அப்படின்னா, அவங்க ஏரியாவில் தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ்நாடு காவல்துறை ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துடக்கூடாது, ஒரு ஜாதிய பிரச்சனை வந்துடக்கூடாது, எதுவும் இல்லாமல் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அதுக்கு தான் காவல்துறை இருக்குது. அப்படி இருக்கையில அவங்களுக்கு சில சிக்கல்கள் இருக்கும், சில பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகளை சொல்லியிருப்பாங்க. இப்ப நீதிமன்ற தலையீட்டு சொல்றதுக்கு அப்புறம் 10 இடத்துக்கு அனுமதி கொடுத்துறாங்க, மீதி இடத்துக்கு என்ன சொல்லியிருக்காங்க, அந்த இடத்தை நடத்துறவங்களே அனுமதி கொடுக்கலன்னா இவங்க எப்படி அலோவ் பண்ண முடியும்? இப்போ ஒரு காலேஜ்ல நடத்துனா அந்த காலேஜ் வந்து சரி இந்த மீட்டிங் இங்க நடத்திக்கலாம் அப்படின்னு அவங்க அனுமதி லெட்டர் கொடுத்தாதான் இவங்க வந்து அதுக்கு இது கூட அனுமதி கொடுக்க முடியும். காவல்துறை அந்த லெட்டரே வாங்காம அவங்களே அனுமதி கொடுக்காம அதை எப்படி நம்ம நடத்த முடியும்? இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும். காவல்துறை வந்து நடத்தக்கூடாதுன்னு அவங்க ஒன்றும் அக்கறை கிடையாது. பிரச்சனை நடக்கக்கூடாதுங்கிறது அவங்களுக்கு அக்கறை. அதுக்குதான் காவல்துறை இருக்குது. ஏற்கனவே நடந்திருக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. கடந்த ஆண்டு நடக்கலங்கிறதுக்காக இந்த ஆண்டு நடக்காது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இன்னைக்கு இருக்க சிச்சுவேஷன் என்ன, இன்னைக்கு என்ன பிரச்சனைகள் அப்படிங்கறத சீர்தூக்கி பார்த்தா செய்வாங்களே தவிர, இதுல வந்து அந்த கட்சி இந்த கட்சி அப்படிங்கிற அவசியம் இல்லை. அந்த மாதிரி கிடையாது. எதிர்கட்சி இப்ப புதுசா ஆரம்பிச்ச ஒரு கட்சி கூட விஜய் ஆரம்பிச்சிருக்காங்க, அது கூட வந்து அனுமதி கொடுத்திருக்காங்க. அதனால அனுமதிங்கிறது வந்து அவங்க இல்ல, அதுதான் இங்க எல்லாருக்கும் அனுமதி கிடைக்கிறது, ஒரு அமைப்புக்கு மட்டும் தொடர்ந்து நீதிமன்றம் போக வேண்டி இருக்கிறது அனுமதி பெற அப்படின்னும் பொழுதுதான் இந்த எங்க பாகுபாடு நான் காட்டப்படுகிறதா, இல்ல வேற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்னால காவல்துறைக்கு வேற வழி இல்லாம மறுக்கிறாங்களா? அந்த மாதிரி அவசியம் கிடையாது. காவல்துறைக்கு அவங்க மேல என்ன தனிப்பட்ட முறையில் எதுவும் விரோதமா, அந்த மாதிரி கிடையாது. அதாவது இந்த இடத்துல பிரச்சனை வராம இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. பிரச்சனை வராம இருக்கிறதுக்கு என்ன வழிமுறைகளோ அதை பார்ப்பாங்க. இப்ப இது பேசிக் சமாச்சாரம். மீட்டிங் நடத்துற இடத்துல பெர்மிஷனே வாங்காம அவங்க கிட்ட இருந்து அந்த அனுமதி லெட்டர் வாங்கி தான் இவங்க அப்ளை பண்ணணும். அதே வாங்காம அப்ளை பண்ணி எனக்கு கொடுக்கலன்னா எப்படி கொடுப்பாங்க? அது சில பேசிக் நீட்ஸ் இருக்கு. எந்த இடத்துல நடத்த முடியும், என்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, உளவுத்துறை எதுக்கு இருக்கு, அவங்க உளவுத்துறை வந்து கொடுக்குற ரிப்போர்ட்டையும் இதையும் சீர்தூக்கி பார்த்து தான் செய்வாங்க. சரி, இப்போ இது ஒரே ஒரு அமைப்புக்காக தொடர்ந்து செய்யப்படும் பொழுதுதான் இந்த கேள்வியே வைக்கப்படுது. ஏன் வந்து நீங்க சொல்றீங்க ஆர்எஸ்எஸ்னாவே அச்சோணம், அவங்க என்ன சொல்றாங்க சமூக விரோத அமைப்புகளுக்கு கூட இவங்க வந்து அனுமதி கொடுக்குது, காவல்துறை எங்களுக்கு கொடுக்கல அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க வந்து ஆர்எஸ்எஸ் தரப்புல வந்து வாதிடக்கூடிய வழக்கறிஞர் பிரசன்ட் பண்றாரு. அப்ப நீங்க யார் யாருக்கெல்லாமோ தருவீங்க, தடை செய்யப்பட்ட அமைப்புகளுக்கெல்லாம் வந்து அனுமதி, அவங்களாலாம் பிரச்சனை வராது, ஆர்எஸ்எஸ் மட்டும் பிரச்சனை வரணும், இது அரசியல் தானே இதுக்குள்ள இருக்கிறத நம்ம பார்க்கணும். இல்ல, இது வந்து நம்ம வாய்க்கு வந்ததை சொல்லுவதாக நான் நினைக்கிறேன். எந்த தடை செய்யப்பட்ட இயக்கத்துக்கு இங்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கு சொல்லுங்க, ஏதாவது சொல்லுங்க, ரெண்டு சொல்லுங்க. இந்த தடை செய்யப்பட்ட இயக்கம் இங்க அமைதி வந்திருக்காங்க, சமூக விரோத அமைப்புன்னு எதை சொல்றாங்க? இதுதான் இந்த பேச்சு இருக்கு பாத்தீங்களா, அவங்க பேச்சு அதுக்குதான் நாங்க பயப்படுறோம், அச்சப்படுறோம். ஏதாவது ஒரு வார்த்தையில ட்விஸ்ட் பண்ணிட்டு போயிடுறது. எந்த சமூக விரோத அமைப்பு இங்க கூடி மீட்டிங் போட்டிருக்காங்க, இல்ல ரவுடிஸ் கேங்ஸர் ஏதாவது மாநாடு போட்டுட்டு இருக்காங்க, ஏதாவது சொல்லுங்க. இல்ல திருட்டு பசங்க எல்லாம் சேர்ந்து மாநாடு போட்டுட்டு இருக்காங்க, இது எப்படி இந்த வார்த்தையை சொல்ல போச்சுன்னு கேட்கறேன். சமூக விரோத அமைப்புகள் வந்து அதுக்கெல்லாம் அனுமதி வழங்குறாங்க, எந்த சமூக விரோத அமைப்புகளும் இங்க அனுமதி வழங்கப்படலாமா? அதே மாதிரி ஒரு இயக்கம் இந்த மூமெண்ட் அரசியல் பண்ணுவாங்க, மூமெண்ட் அரசியல் வந்து கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க, அதுல கூட உளவுத்துறை உள்ள இருக்கும், ஐஎஸ் போலீஸ் இருப்பாங்க, எல்லா காவல் அதிகாரியும் அங்கே இன்ஸ்பெக்டர் வரையும் அங்கே நின்று தான் பார்ப்பார் என்ன பேசுறாங்கன்னு. அதை காணொலிகள் பதிவு செய்யப்படுது. இப்ப எல்லாம் முன்னொரு காலத்துல ஆடியோ பதிவு செய்யப்பட்டது. இல்ல, இது ஒரு இதுக்குள்ள ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூ இருக்கா? தமிழ்நாட்டுல நாங்க ஆர்எஸ்எஸ் அனுமதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிறது கூட ஒரு ஒரு ஏதோ ஒரு தடுக்குதோ, ஏதோ ஒண்ணு தடுக்குதோ, இது இதுக்குள்ள ஒரு அந்த மாதிரி ஏதாவது இஷ்யூ இருக்கா? நீங்க நல்லதை கேட்டீங்க. அவங்களும் இந்த நம் நாட்டோட மக்கள், நம் நாட்டு பிரஜைகள், அவங்க ஒரு சித்தாந்தத்தை கையில் எடுத்துட்டு அவங்க ஊர்வலம் போறாங்க. கருணாநிதி அவர்களே பாராட்டி இருக்கிறார். இப்ப ஆராசா கூட சொல்றாரு, அவங்க இந்த மாதிரி ஒரு அமைப்பு பாரு, திருமாவளவன் சொல்றாரு அந்த மாதிரி ஒரு அமைப்பு பாருங்க, அவ்வளோ அந்த மாதிரி நீங்கள் இருக்க பழகணும், அந்த அந்த ஒரு டிசிப்ளின் நீங்கள் வருமா? அப்படி கொண்டாங்க அவங்க சித்தாந்தத்தையும், அவங்க எப்படி ஒரு டிசிப்ளினோடு இருக்காங்க, நம்மளும் அந்த அளவுக்கு நம்மளுடைய சித்தாந்தத்தை அந்த மாதிரி இருக்கணுன்ற ரேஞ்சுக்கு அவங்க கொண்டு போகிறாங்க. இப்போ அப்படியெல்லாம் பேசப்படுறத நம்ம பார்க்குறோம். கருணாநிதி அவர்கள் ஆர்எஸ்எஸ் அமைப்பை பாராட்டின விஷயங்கள்லாமும் பார்த்துருக்கோம். கேட்டேன், சரிதான், திருமாவளவன் தான் பாராட்டி இருக்காரு, நான் இல்லைன்னு சொல்லலை. யாராவது வந்து முண்டி அடித்து ஃபோட்டோ பிடிச்சிருக்கானா, யார் ஆர்எஸ்எஸ்னே தெரியாதுன்ற நல்ல கருத்து சொன்னார். அப்போ ஏன் நீங்கள் இன்னைக்கு வந்து ஊர்வலம் பண்ணி உங்களை காமிச்சிக்கணும்னு நினைக்கிறீங்க? சைலண்ட்டாகவே இருக்க வேண்டியதானே நீங்கள் சொன்னீங்க. இப்போ சைலண்ட்டாக இருக்கிறது தான் உங்களுக்கு பெருமைன்னு சொன்னீங்க.
அவங்களுடைய பாலிசி ரைட். பட் நீங்க இன்னைக்கு ஊர்வலம் வரணுங்குள்ள சில பிரச்சனை, நான் உதாரணத்துக்கு ஒன்னு சொல்றேன். இப்ப நீங்க ஆற்காடு ரோடு இருக்குன்னு வச்சுக்கலாம், ஒரு உதாரணம், ஒரு எந்த ரோடுன்னு வச்சுங்க, விநாயகர் ஊர்வலத்து அன்னைக்கு அங்கே மாஸ்க் இருந்ததுன்னு வச்சுக்கோ, மசூதியெல்லாம் இருக்குல்ல, அது ஃபுல்லாகவே வந்து இந்த க்ரீன், இந்த வீடு பூசுறதுக்கு ஸ்க்ரீன் தூங்க விடுவாங்கல்ல, அது ஃபுல்லாக அடித்து போலீஸ் நிப்பாட்டுறாங்க. காரணம், யாரோ ஒருவர் அவர் வேண்டும்னு செஞ்சாரோ, இல்லை அந்த கூட்டத்தில் உள்ள சிறு ஒரு புரியாதவங்க கூட ஒரு ஏதோ ஒன்று தூக்கி வீசினா கூட அது ஒரு வெடிகுண்டா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஒரு செருப்பு இல்லை ஒரு ஏதோ ஒரு கல்லள்ளி வீசினா கூட அது எவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகும் தெரியுங்களா? மதம்ங்கிறது சென்சிட்டிவ் மேடங்க, ஜாதியை விட இல்லை. இன்னைக்கு அந்த மாதிரி சொல்லி நீங்க தடை போடக்கூடாதுன்னு இப்ப நீதிமன்றம் சொல்லிடுச்சு. நீங்க வந்து வேறு ஒரு மதத்தை காட்டி அதுக்கு அங்க அங்க ஏதோ இருக்கு, நீங்க அங்க போக கூடாது, இப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுன்ற ஒரு விஷயத்தை நான் சொல்லல, நீதிமன்றம் சொல்லிடுச்சு. அதுதான் பிரச்சனை. நான் என்ன சொல்றேன், மதம்ங்கிறது ரொம்ப சென்சிட்டிவ், ஜாதியை விட என்ன சென்சிட்டிவ் நம்மள்ட்ட இருக்குது. அப்ப அந்த விஷயத்து நடக்கக்குள்ள நம்ம இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்றோம், நம்மளுக்கு வந்து நம்ம மத சார்பற்ற ஒரு அரசு, லட்டு பஞ்சாயத்து நடந்துச்சு, மாட்டுக்குழு பஞ்சாயத்து நடந்துச்சு, அதை பத்தி நான் திருப்பி திருப்பி பேச விரும்பல, அது முடிஞ்சு போச்சு, அதை பத்தி பேசவும் கூடாது. நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் சொன்னிச்சு தப்பு, நீங்க இந்த மாதிரி வெள்ள வெளிப்படையா வந்து சந்திரபாபு பேசுறது தப்புன்னு வார்னிங்கும் பண்ணிட்டு, இதை வந்து விசாரிச்சு தான் முடிவு பண்ணியிருக்கோம். ஆனால் அதே பழனி பஞ்சாமிரத்தில் மாட்டு கொழுப்பு இருக்குன்னு மோகன்ஜிங்கிற ஒரு இயக்குநரை இன்னொருத்தரும் கிளப்பி விட்டாங்கல்ல, கைது வரையும் போய் ஓப்பனாக பிரஸ் மீட்டில் மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னாங்க. அப்போ இது இந்த ஒரு விஷயத்தை தான் நாங்கள் கண்டு பயப்படுறோம். நீங்கள் சொல்லும் வார்த்தை பழனி அதை விடுங்க, அதை நீங்க அந்த தனிப்பட்ட கைதுகளை விட்டுருங்க, அவங்க விமர்சனம் அந்த கைது அதை விட்டுருங்க. இது ஒரு அமைப்புங்க, இவங்க தொடர்ந்து இந்த மாதிரி இவங்களை வந்து நீதிமன்றம் வரைக்கும் போக வைக்கிறதுனாலதான் நம்ம கேள்வி கேட்க வேண்டியதா இருக்கு. 42 இடத்துல கொடுத்தாச்சு மேடம், ரைட். இந்த இடத்துல ராமசாமி மையப்பன் சார், இது 52, ரைட். ராமசாமி மையப்பன் சார், அதாவது 58 இடங்கள்ல கேட்டாங்க, 52 இடங்கள்ல காவல்துறை கொடுத்துருச்சு. இப்ப என்ன பிரச்சனை இருக்க முடியும்? இது ஒரு ஏன் ஒரு பிரச்சனை ஆக்கப்படுதுங்க? அங்க ஏதோ நடக்க எங்களுக்கு பாதுகாப்பு காரணம் இருக்கு, அங்க மெட்ரோ இருக்கு, சில இடங்கள்ல பள்ளி அந்த கல்லூரிகளே அனுமதி கொடுக்கல, அப்படிப்பட்ட இடங்கள்ல தான் அனுமதி இங்க மறுக்கப்பட்டிருக்கு. அப்ப இதையே ஒரு பெரிய இஷ்யூவா எடுத்துக்கிட்டு வந்து இன்னைக்கு பேசணும் அப்படின்ற ஒரு கேள்வி ரெண்டு பேருமே இங்க வச்சிருக்காங்க. காவல்துறை மறுக்கறாங்கன்னா அதுக்கு நியாயமான காரணம் இருக்கும்னு ராஜாராம் அவர்கள் சொல்றாரு, சொல்லுங்க, உண்மையிலேயே காவல்துறை தரப்புல நியாயமா தான் படுதா அவங்க சொல்றக்கூடிய விஷயங்கள்? பாரத மன்னருக்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கங்கள். எல்லாரும் வந்து இரண்டு மாதிரியாக நம்ம காவல்துறையினர் பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்காது. நம்ம காவல்துறையினர் மாதிரி சிறப்பான காவல்துறையினர் இந்த நாட்டுல கிடையாது, ப்ராபபிளி உலகத்திலேயே ஒன் ஆஃப் த சிறந்த காவல்துறை அமைப்பா இருக்கலாம். ஆனா அந்த காவல்துறை யாரு கீழே இயக்கிட்டு இருக்கு, யார் இன்னைக்கு ஹோம் மினிஸ்டரா இருக்கா, அவரோட ரிக்குயர்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. இன்னைக்கு ஹோம் மினிஸ்டர் யாரு? முதலமைச்சர். முதலமைச்சருக்கு என்ன தேவை? 2016 இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லாம வருடாவரம் நடந்துட்டு இருக்கு இந்த பாத சஞ்சலன். கோவிட் காலகட்டத்துல கூட எல்லா ரிக்குயர்மெண்ட்ஸையும் ஃபாலோ பண்ணி நடத்தப்பட்ட ஒரே ஒரு ரூட் மார்ச், ஒரே ஒரு பப்ளிக் ஈவெண்ட். அதே இடத்துல பிரைவேட் ஈவெண்ட்டா அவரவர்கள் இல்லத்திலயும் நடத்தப்பட்ட ஒரு ஈவெண்ட். இது நாடு முழுக்க இன்னைக்கு வரைக்கும் RSS அமைப்பு எங்கெல்லாம் தேவை இருக்கோ அவங்க வாலண்டியரா வந்திருக்காங்க அப்படின்றதுதான் கேள்விப்பட்டிருக்கோம். எங்க தேவை இருக்கோ அவங்க சரியாக செயல்பட்டிருக்காங்க அப்படின்னு ஒண்ணும் இல்லை. இந்த மாதிரி ஒரு பெரிய ரூட் மார்ச் போது ஆம்புலன்ஸ் போறதுக்கான தேவை இருந்திருக்கு. அப்ப ஆம்புலன்ஸ்க்காக எப்படி வழி விட்டுருக்காங்க அப்படின்ற வீடியோ எல்லாரும் பார்த்திருக்காங்க நாடு முழுக்க. அதுதான் RSS அமைப்போட டிசிப்ளின். அந்த அமைப்பு இன்னைக்கு வரைக்கும் ஒரு பிரச்சனை காவல்துறையினருக்கோ தமிழக மக்களுக்கோ இந்தியாவில இருக்க எந்த மக்களுக்கும் உருவாக்கியது கிடையாது. ஒன்று. இரண்டாவது விஷயம், இந்த பாத சஞ்சலனுக்கான பர்மிஷன் வந்து அவர்கள் உடனே இன்னைக்கு கொடுத்து நீங்க நாளைக்கு பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு கேட்கல. எல்லா பர்மிஷனும் ஒரு மாசத்துக்கு முன்னாடி போடப்படுது. எல்லா பர்மிஷனும் போடுறதுக்கான ரிக்குயர்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு உயர்நீதிமன்றம் போன 3 ஆண்டுகளாக அவர்கள் வந்து வலியுறுத்தி அமைச்சிருக்காங்க.
காவல்துறையினர் இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் 2023ல இருந்து இதெல்லாம் ரிக்குயர்மெண்ட்ஸ் அப்ளிகேஷன்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைன்னா அந்த அப்ளிகேஷனே நிராகரிச்சிருவாங்க. இன்னைக்கு வரைக்கும் காவல்துறையினர் இந்த அப்ளிகேஷனோட ரிக்குயர்மெண்ட்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆகலன்னு நாங்க உங்களை கம்ப்ளீட்டா நிராகரிச்சிருக்கோம், இதுதான் காரணம் அப்படின்னு வழக்காடும் போது நீதிமன்றத்துல பதிவு செய்திருக்கிறார்களா அப்படின்னு சொல்ல சொல்லுங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் கிடையாது. இன்னைக்கு அரசன் காரணம் மட்டும்தான், காழ்ப்புணர்ச்சி மட்டும்தான் காரணம். என்னன்னா நாளைக்கு ஆர்எஸ்எஸ் சமயத்தினர் இந்த மாதிரி ஒரு இது நடத்திட்டாங்க அப்படின்னா அவங்க எவ்வளவு டிசிப்ளின் நடத்திருக்காங்க, அவங்க தன்னார்வலர்களா வந்து எத்தனை பேர் நடத்திட்டு போயிட்டாங்க, அவர்கள் வாலண்டியர்ஸா வந்து எத்தனை பேர் நடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்ற அந்த ஒரு பிரச்சனை. இன்னைக்கு அரசியல் கட்சிகள்ல போஸ்டர் போடுறது வந்து உரிமையாவும் பெருமையாவும் கருதிட்டு இருந்த காலம் போய் இன்னைக்கு போஸ்டர் போடுறதுக்கு தேர்ட் பார்ட்டி கான்ட்ராக்ட் கொடுத்து இன்னைக்கு வாலண்டியர்ஸ் இல்லாம இருக்கிற அரசியல் கட்சிகள் இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் மாதிரி ஒரு வாலண்டியர் அமைப்பு இருக்கக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் மட்டும்தான் இதற்கு காரணம் அப்படின்னு பார்க்க வேண்டியதா இருக்கு. இதுக்கு சட்டப்பூர்வமா என்ன தேவை அப்படின்னு நான் பாக்குறேன். போன 4 ஆண்டுகளாக 2021, 2022, 2023, 2024 4 ஆண்டுகளாக உயர்நீதிமன்றம் பர்மிஷன் கொடுத்துருக்கு. உயர்நீதிமன்றம் டிவிஷன் பெஞ்ச் முன்னாடி அவங்க போய் கண்டெம்ட்க்கு உள்ளானதுக்கு அப்புறமும் அவங்க பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. உச்ச நீதிமன்றம் 3 ஆண்டுகளும் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆண்டு இன்னைக்கு வரைக்கும் அவங்க உச்ச நீதிமன்றம் போல. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல அவர்கள் என்ன காரணம்னு காமிக்க முடியும்? இது வரைக்கும் அவர்கள் நடத்தக்கூடாது நடத்த முடியாது அப்படின்னு சொன்ன இடங்கள்ல அப்புறம் நீதிமன்றங்கள் சொல்லி பர்மிஷன் கொடுக்கப்பட்ட இடத்துல எங்கேயாவது பிரச்சனை இருந்திருக்கா? ஆர்எஸ்எஸ் வந்து வாலண்டியர் அமைப்பு அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அவர்கள் அவங்களை கூப்பிட்டுக்கிறதே வந்து சுயம் சேவகர்கள் அப்படின்னு கூப்பிடுறாங்க. சுயமாக வந்து அவர்கள் சேவைக்கு அப்படின்னு இருக்கவங்க அப்படின்றவங்க அவங்க எவ்வாறு செயல்பட்டிருக்காங்க? குப்பை கூட விட்டு போறது கிடையாது. அவர்கள் குடிச்ச தண்ணீரோட பாட்டிலா இருக்கலாம், இல்ல அதோட டம்ளரா இருக்கலாம், இல்ல அவர்கள் உண்ண உணவா இருக்கலாம். அவர்களுக்கு மட்டும் இல்ல, அங்க பணிக்காக வந்த காவல்துறையினருக்கு துப்புரவு பணியாளர்கள், கார்பரேஷனை சேர்ந்தவங்க, பஞ்சாயத்தை சேர்ந்தவங்க எல்லாருக்கும் அவர்கள் கொடுத்து விட்டு அதற்கப்புறம் சுத்தம் சுகாதாரம் செய்து விட்டு பின்னர் போகிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு நான் உங்களுக்கு காமிக்க சொல்லுங்க, எல்லாமே அரசியல் காழ்ப்புணர்ச்சி. இவரு முதலமைச்சர், இவரு இன்னைக்கு ஹோம் மினிஸ்டரா இருக்காரு, அதனால வேற வழி இல்லாம பண்ண வேண்டியதா இருக்கு. மெய்யப்பன் சார் கடந்த வருடம் இல்ல முன்னாடி எல்லாம் அவங்க வந்து பண்ணாங்க பிரச்சனை வரல அப்படிங்கறதுக்காக இந்த வருடம் அதே மாதிரி பார்க்க முடியாது. உளவுத்துறை ரிப்போர்ட் இருக்கும், இவங்க பல விஷயங்களை அனுசரிச்சு தான் காவல்துறைங்கிறவங்க வந்து ஒரு அனுமதி கொடுக்கறது வேண்டாங்கிறத வந்து முடிவு செய்ய போறாங்க. இதை வந்து கடந்த வருடம் இவங்க செஞ்சாங்களா இல்லை இது அதுக்கு முந்தின வருடம் பிரச்சனை இருந்ததான்றதை யோசிக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை இங்க முன் வச்சிருக்காங்க. அதற்கு என்ன பதில்? கரெக்ட் தானே, இந்த வருஷம் ஏதாவது பிரச்சனை வருமா அப்படிங்கிறத யோசிக்கணும். இல்லை இப்போ சிச்சுவேஷனுக்கு பிரகாரம் இதை நடத்த முடியுமா? இப்போ ஒரு இடத்துல மெட்ரோ ஒர்க்கே நடக்குதுன்னா அந்த இடமே குறுகலாக தான் இருக்கும், அங்கே வந்து எப்படி பேரணிக்கு வந்து அனுமதி கொடுக்க முடியும்? இப்போ இந்த பாயிண்ட்டும் யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஒரு இடத்துல விழா இருக்குது, அந்த விழா நடக்கிற இடத்துல எப்படி வந்து இதுக்கும் கொடுக்க முடியும்? இதெல்லாம் ஒரு நியாயமான ஒரு காரணமாக தானே படுது. இல்லையே, இப்போ 3 விஷயங்கள் பார்க்கணும். இவங்க தான் தமிழ்நாட்டில் லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை கிடையாது, இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிற கட்சி சொல்லிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை கிடையாதுன்னா ஒரு சாதாரண அமைப்பு, அவர்கள் அரசியலுக்கு துன்பம் வராத ஒரு அமைப்பு இருக்கும் போது அந்த அமைப்பால நடத்த முடியாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்படின்னா லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் என்னன்னு அவங்களே சொல்ல சொல்லுவோம். ஒன்று. இரண்டாவது விஷயம், இவர்களே இன்னைக்கு கருணாநிதிக்கு 100 ஆண்டுகள் அவர்கள் கொண்டாடி இருக்காங்க, அவங்க அரசியல் கட்சிகளோட விழாக்களை கொண்டாடி இருக்காங்க. இப்போ ஒன்றும் இல்லை, போன வாரம் அவங்க கொண்டாடி இருக்காங்க, இன்னைக்கு அதிமுக கொண்டாடிட்டு இருக்கு. இது இல்லாம அவங்க வந்து ரேஸ் நடத்துனாங்க, இது சென்னையில நடத்துறாங்க. நான் மற்ற மாவட்டங்களையும் மாவட்டங்களையும் பார்ப்பாங்க, ஒவ்வொரு ஊர்லயும் திமுக எவ்வளவு விழாக்கள் நடத்திட்டு இருக்காங்க, அவங்க கொடி நட்டது மட்டும் எத்தனை வீட்டுக்கு முன்னாடி கொடி நட்டுருக்காங்க போன 4 வருஷத்துல அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் மட்டும் எடுப்போம். டேட்டா மட்டும் கலெக்ட் பண்ண சொல்லுங்க, எத்தனை இடத்துல கொடி நட்டுருக்காங்க, எத்தனை இடத்துல அதுக்காக ஊர்வலமும் போய் கொடி நட்டுருக்காங்க அப்படின்னு திமுக சொல்லட்டும். அப்ப திமுகவினர் போனா ஊர்வலத்துல பிரச்சனை வராது, ஆனா ஆர்எஸ்எஸ் அமைப்பினர் போனா பிரச்சனை வரும். அவர்கள் ஊர்வலம் போலாம், அதனால அவர்கள் கூடிய அவர்கள் எங்க வேணா நடலாம், எந்த வீடு முன்னாடி நடலாம், எந்த ஆட்டோ ஸ்டாண்ட்ல வேணா நடலாம், ஏற்கனவே இருக்கவங்களோட கொடியை தூக்கி போட்டு அவங்க கொடி நடலாம். ஆனா ஒரு சமூகம் சார்ந்த ஒரு தன்னார்வலர் அமைப்பு அவர்கள் வந்து எங்கேயுமே ஊர்வலம் போக முடியாது, அவர்கள் நல்ல விஷயங்களை பத்தி யாருக்கிட்டையும் பேசக்கூடாது அப்படின்ற எண்ணம் தான் திமுக ஆட்சிக்கு. ரைட். ராஜாராம் சார், இது வந்து அரசியல் அழுத்தத்திற்கு உட்பட வேண்டி இருக்கிறதா? இன்னைக்கு காவல்துறைக்கு அந்த ஒரு பிரச்சனை இருக்கா? ஏன்னா அவரை வந்து அடிக்க காரணங்கள் பார்த்தாக்கா நிச்சயமாக இதுக்குள்ள ஒரு அழுத்தம் இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் தானே வருது. அப்போ காவல்துறை அதற்கு உட்பட வேண்டிய அவசியம் இருக்கு, அதனால தான் நீதிமன்றத்துக்கு போய் ஒரு வாட்டி ஒரு வந்து அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் அவங்க மாற்றி கொடுத்து, ஏன்னா நிபந்தனைகள் ஏற்கனவே கொடுக்கப்பட்டு விட்டன. அவர் சொல்கிற மாதிரி எல்லாமே வரையறுக்கப்பட்டு விட்டது. அவங்க அந்த ஃபில் பண்ணி தான் ஆகணும்ன்றதெல்லாம் அவர் சொல்றாரு. ஸோ இப்போ எல்லாமே பண்ணியிருக்காங்கன்னும் பொழுது திரும்ப திரும்ப அதே வேலையை செய்வதுன்றது வந்து ஒரு காவல்துறைக்கே பெருமை சேர்க்கக்கூடிய விஷயமா? இப்போ காவல்துறைக்கு வந்து அனுமதி கொடுக்காதீங்கன்னு சொல்லி யாரும் சொல்ல போறதில்லை.
ஏன்னா வந்து அந்த ஊர்வலத்தை நடத்துறவங்க சேஃபா நடத்திட்டு அந்த ஃபங்க்ஷன் நல்ல விதமா முடிச்சுட்டு போகணும். அதுக்கு யாராலையும் அவங்களுக்கு இடையூறு வரக்கூடாது. அதே மாதிரி போக்குவரத்து வந்து பாதிக்கப்படக்கூடாது. இப்போ இந்த ரெண்டு மெட்ரோ அந்த ரயில் தடங்கள் வந்து இப்போ அனுப்பிச்சிருக்காங்க இல்லையா, அதனால சென்னை மாநகரத்துல கிட்டத்தட்ட பாதி இடத்துக்கு மேல அவ்வளவும் வந்து ரோடு டைவர்ஷன், ரோடு வந்து அப்படி சுருங்கி இருக்கு. அந்த ஒரு டபுள் வேயா போகக்கூடிய வண்டிகள்லாம் ஒன் வேயா போயிட்டு இருக்கு. அதுல வந்து இந்த மாதிரி ஊர்வலங்கள் போறதை வந்து தடுக்கணும் அப்படிங்கறத, அதாவது அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கறத நோக்கமா இருக்கே தவிர, அதே மாதிரி பேசிக் நீட்ஸ் இப்ப இவங்க எந்த இடத்துல மீட்டிங் நடத்த போறாங்களோ அவங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கி தான் அப்ளை பண்ணணும். அந்த ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் மெய்யப்பன் சார் சொல்லுங்க, என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க சார். சார் கேக்கல. சரி, அந்த பெர்மிஷன் ஃபார்ம்ல எல்லாத்தையும் 58 பெர்மிஷன் ஃபார்மும் நான் 58 அப்ளிகேஷன் ஃபார்மும் நான் பாத்துர்க்கேன். 58 அப்ளிகேஷன் ஃபார்ம்லயும் நாங்க கொடுத்துருக்க ரூட், நாங்க சஜஸ்ட் பண்ண ரூட், ஆல்டர்னேட்டா காவல்துறையினர் இங்க இருக்கவர்கள் நீங்க வேற ஆல்டர்னேட் ரூட் கொடுத்தா நாங்க அந்த ரூட்டை எடுத்துக்க தயாராக இருக்கிறோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட ஃபர்ஸ்ட் ரிக்வயர்மெண்ட் எங்க ஸ்டார்டிங் பாயிண்டோ எண்ட் பாயிண்டோ அவங்க பர்மிஷன் வாங்கி அவங்க லெட்டரோட தான் சப்மிட் பண்ண முடியும். இல்லாட்டி அந்த அப்ளிகேஷனும் அந்த லெட்டரும் இன்கம்ப்ளீட். அந்த மாதிரி இன்கம்ப்ளீட் அவங்க ஒரு லெட்டர் அவங்க கோர்ட்ல தாக்கல் பண்ணல. இன்னைக்கு யார் வேணா ஒரு சந்தேகத்தின் பேர்ல கொடுத்தாங்களா இல்லையான்னு கேள்வி கேட்கலாம். 58 பெட்டிஷனும் இல்லாட்டி நிராகரிக்கப்பட்டிருக்கும் ஹைகோர்ட்ல. 58 பெட்டிஷனுக்கும் கம்ப்ளீட் ஃபார்ம்ஸ் இருக்கு, கம்ப்ளீட் ஃபார்ம்ஸ் இல்லைன்றது அவங்களோட கவுண்டரே கிடையாது. ஆறு இடங்கள்ல வந்து அனுமதி வாங்கல, அனுமதி வாங்கினா அனுமதிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அனுமதி வாங்காம தானே இவங்க அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ அப்ளிகேஷன் இவங்க வாங்கி இப்போ அத வந்து இப்போ வந்து அக்டோபர் 20 கொடுத்துருக்காங்க. இல்ல இப்போ அதாவது இல்ல ஒரு நிமிஷம் புரியல, நீங்க கேட்ட கேள்விக்கு மெய்யப்பன் சார், மெய்யப்பன் சார் அவர் கேட்ட கேள்விக்கான பதில் சொல்லுங்க. இல்ல அதே ஒரு நிமிஷம், அதனாலதான் உயர் நீதிமன்றம் 58 இடத்துக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. உயர் நீதிமன்றம் அப்ளிகேஷன் ஃபார்ம் இன்கம்ப்ளீட் அப்படின்னா பர்மிஷன் கொடுத்துருக்காது. அப்ப நீதிமன்றம் தவறு செய்து விட்டது, இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷன் ஃபார்மா இருந்தாலும் பரவாயில்ல நீங்க அவங்க பர்மிட் பண்ணுங்க அப்படின்னு உயர் நீதிமன்றம் சொல்லிடுச்சா. அது மட்டும் இல்லாம இந்த ரிமைனிங் இருக்க இரண்டு இடங்களுக்கும் நீங்க கொடுத்த நேரமும் நாளும் தான் சரி கிடையாது. அதனால அக்டோபர் 6 பதிலாக அக்டோபர் 20 செய்யுங்க அப்படின்னு சொன்னதுக்கும் அவர்கள் ஆமாம்னு RSS அமைப்புல சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த ஆல்டர்னேட் டேட்ட கூட RSS அமைப்புல சூஸ் பண்ண, காவல்துறை கொடுத்த டேட்ல இருந்து ஆல்டர்னேட் எடுத்துக்கிட்டாங்க. அப்படின்ற போது உயர் நீதிமன்றம் எவ்வாறு இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் ஓகே சொல்லுச்சு. ரைட், சொல்லுங்க சார் ராஜாராம் சார். இப்போ அதாவது இந்த ஊர்வலம் நல்லபடியா நடத்தணும் அப்படிங்கறதுக்காக தான் காவல்துறை நினைக்குது. இது நடத்த விட கூடாது அப்படின்னு காவல்துறை நினைக்கல. அப்படி நினைச்சிருந்தா முதல்ல இத்தனை இடத்துக்கு அவங்க அனுமதி கொடுத்துட்டு மத்ததுக்கு எல்லாம் பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி கொடுக்க முடியுமா? அதனால அந்த மித்த இடத்துல நடக்கக்கூடியதும் கூட நல்லபடியா நடக்கணும், எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. இன்னைக்கு வந்து என்ன பின்னணி இருக்கு, உளவுத்துறையில என்ன ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க நமக்கு தெரியாது. போன வருஷம் பிரச்சனை இல்லாம இருந்திருக்கலாம், இந்த வருஷமும் பிரச்சனை நடக்க கூடாது, அதுதான் எங்களோட நோக்கம். அந்த நோக்கத்துல ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்கிறதுனால அதை வந்து அவங்க வந்து சில விஷயங்களை வந்து டைவெர்ட் பண்ணி சொல்லியிருக்கலாம். இப்ப நீதிமன்றம் கூட்டு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க ஆட்டோமேட்டிக்கா செய்ய போறாங்க. காவல்துறை வந்து இதை தடுக்கணுங்கிறது அவங்களோட நோக்கமா இருக்காது. அரசியல் இதுக்கு வந்து மேலிருந்து அழுத்தம் கொடுத்து நீங்க கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லுது, அதை மாதிரி தான் ஏற்கிறாங்க. அப்படின்னா மொத்தமா தான் நிராகரிச்சுக்கணும். இத்தனை பேர் கொடுத்துருக்காங்கல்ல, இத்தனை இடத்துல கொடுத்து இந்த 12 இடத்துல மட்டும் கொடுக்கலங்கிறாங்க. இப்ப வந்து கடைசியா 6 இடம், அந்த 6 இடத்துக்கும் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த நடத்தக்கூடியவங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கி சப்மிட் பண்ண அதையும் நடத்தலன்னு சொல்லிருக்காங்க. நடத்தக்கூடாதுங்கிறது காவல்துறையோட எண்ணம் கிடையாது. இதுதான் என்னோட இல்ல, இதுக்கு நீதிமன்றம் வரைக்கும் போனாதான் இந்த 10 இடங்களே ஒத்துப்பாங்கன்ற அளவிற்கு காவல்துறை ஏன் செயல்படுகிறதுன்றதுதான் இப்போ கேள்வி. 42 இடங்களுக்கு கொடுத்துட்டீங்க, இப்ப நீதிமன்றம் போய் தான் இன்னொரு 10 இடம் வாங்க வேண்டிய நிலை ஏன் வருதுன்றதுதான் கேள்வி. பிரச்சனைகள் இருக்கு, உளவுத்துறை ஏதோ ரிப்போர்ட் கொடுத்துருக்கு, அந்த இடத்துல டிராபிக் பிரச்சனை ஏதோ இருக்கு, சம்திங் ராங். அது இல்லாதனால்தான் மத்ததுக்கு கொடுத்தவங்க இந்த அதே மட்டும் கொடுக்கல. அப்ப அதையும் கொடுக்காம இருந்தா நீங்க சொல்றதுல அழுத்தம் இருக்குது, காவல்துறை நடத்தக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படிங்கறதுல நியாயம் இருக்கு. அப்படி இல்லையே, ஏற்கனவே அவங்க கொடுத்துட்டாங்க, கொடுத்துட்டு இந்த சில இடங்கள்ல பிரச்சனைகள் இருக்குதுதான் சொல்றாங்க. அதுக்குதான் இங்க நீதிமன்றம் போறாங்க. இப்ப நீதிமன்றத்துல போன இடத்துல 6 இடங்களை தவிர மத்த நடத்துறதுக்கு அந்த 6 இடங்கள் கூட நடத்திக்கலாம். அவங்க கிட்ட எந்த இடத்துல மீட்டிங் நடத்துறாங்க, அவங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கி நடத்தலாம்னு சொல்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கீங்க, அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது எங்களோட கடமை. கடமைக்க அந்த கடமையில கொஞ்சம் கூட நாங்கள் தவற மாட்டோம். அதே சமயத்துல அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் எங்கிருந்து யாரிடத்திலும் வந்துடக்கூடாது. அந்த இடத்துல போறதுனால பொதுமக்களுக்கு எந்த பிரச்சனைகளும் வரக்கூடாது, டிராபிக் டைவர்ஷன் இந்த மாதிரி.
அப்படிங்கிற நோக்கத்துல தான் சொல்லியிருப்பாங்களே தவிர நிச்சயமா தடுக்கணுங்கிறது நோக்கம் அல்ல. ரைட், தமிழ் வெந்தன் சார், அது வந்து கடைசி கேள்வி. அதாவது எப்படியா இருந்தாலும் நீதிமன்றம் இவங்க போக போறாங்கன்னு தெரிஞ்சிடுது இப்ப, ஏன்னா ரெண்டு வருடமா அதுதான் நடந்துகிட்டு இருக்கிறத பார்க்கிறோம். 2010 அவர் சொல்ற மாதிரி 2017ல இருந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. தமிழ்நாட்டில் ஒன்றும் புதுசு கிடையாது, எங்கேயுமே இன்னும் நடக்கல. அப்ப எப்படியா இருந்தாலும் இவங்க போய் வாங்க போறாங்கன்னு செய்யும்போது எதற்காக இந்த ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம், நீதிமன்றத்துக்கு தேவையில்லாத ஒரு இன்னொரு வந்து ஒரு வழக்கு, இது எதுக்கு இவ்வளோ தூரம் இழுத்துக்கிட்டு போகணும்? நீ இதெல்லாம் நிபந்தனை ஏற்கனவே சொல்லிட்டாங்கன்னா கரெக்ட், இதெல்லாம் ஃபாலோ பண்றீங்களா? போங்க நீங்க எந்த ஒரு அமைப்புக்கும் அதுதானே சார் ஒரு பாயிண்டா இருக்கு. கேளுங்க, இந்த ஒரு பாயிண்ட் சொல்றேன் கேளுங்க. இப்போ வந்து எதுவுமே நடக்கல, எதுவுமே போகல அப்படிங்கிறது எந்த பிரச்சனையும் யாருக்குமே இல்லை. எல்லாரும் பத்திரமா போயிட்டாங்க, பத்திரமா வந்துட்டாங்க. நடக்கிறவங்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும், பப்ளிக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும். இப்போ 16 இடத்துல தான் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க, பாக்கி 42 இடத்துல வந்து கொடுக்கலன்னு சொன்னால் நீங்கள் ரைட்டு. மெஜாரிட்டி கொடுக்கல, மைனாரிட்டி தான் கொடுத்துருக்கு, கொஞ்சம் தான் கொடுத்துருக்காங்கன்னு. 42 இடத்துல கொடுத்துட்டாங்க மேடம், செஞ்சேங்கன்னு. அப்போ 42 இடத்துல ஒத்துக்கிட்ட ஒரு அரசும் காவல்துறையும் 16 இடத்துல ஒத்துக்கணுங்களா? அங்கே சம் பிரச்சனை ஏதோ இருக்குது, இங்கே வேறு ஏதாவது வந்துட்டேன் இன்றைக்கி இப்போ இப்போ சொல்கிறீங்கல்ல நீதிமன்றம் இப்படி சொல்லிச்சு அப்படி சொல்லிச்சுன்னு, ஏதோ ஒரு சின்ன கலவராச்சுன்னா உளவுத்துறையிலேருந்து இந்த போலீஸ்லேருந்து டிஜிபிலேருந்து எல்லாரும் பதில் சொல்லணும் சார். ஆர்எஸ்எஸ்னாவே கலவரம்னு ஏன் இது ஒரு ஒரு பிம்பத்தை உருவாக்க முயற்சி பண்ணுறீங்களா, இல்லை மனசுக்குள்ளே அந்த ஒரு எண்ணத்தை வளர்த்துக்கிட்டீங்களா? இது என்ன, இது ஒரு திணிக்கிற மாதிரி இருக்கே. ஆர்எஸ்எஸ்னாவே இதான் நடக்கும்னு ஒரு ஒரு நீங்கள் பிம்பத்தை க்ரியேட் பண்ணுற மாதிரி தானே இருக்குது. என்ன சார் இது, மகாத்மா காந்தி சாவுலேருந்து நாங்கள் பார்த்து பயந்து தான் இருக்கோம், எல்லா விஷயத்தையும் பயந்து தான் இருக்கணும், இல்லைன்னு சொல்லலையே. அப்போலேருந்து நாதராம் கோட் சேவில இருந்து ஆரம்பிச்சு சொல்லணும், அப்புறம் இழுத்தா அங்கேருந்து வரணும், பின்னாடியிலேருந்து வரணும். அதனால் அதெல்லாம் வேண்டாம், நவ்வடேக்கு வந்துடலாம். ஸோ ஒரு இஷ்யூ ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, இதே நீதிமன்றம் அப்போ உளவுத்துறை என்ன செஞ்சதுன்னு கேட்பீங்க, நீங்களே கேட்பீங்க. போலீஸ் என்ன செஞ்சது, ஏன் பாதுகாக்கலன்னு ஒரு சின்ன ஒரு இஷ்யூ நடந்தால் போதும் மேடம், அது ஃபயரிங் ஆகிடும். அதுதான் எடுத்து ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்தார். மகாத்மா காந்தியை கொன்னவரை புனிதமாக போட்டுறீங்கல்ல, ராதாராம் கோட்சேவுக்கும் மாலை போடுறீங்க, மகாத்மா காந்திக்கும் மாலை போடுறீங்கல்ல. மகாத்மா காந்தியை கோட்சே சுடவே இல்லை, மகாத்மா காந்தியை சுட்டுட்டு செத்துட்டாருன்னு வச்சுக்கிறதா? ஒருத்தர் செய்யறாங்க இல்ல, நீங்க அத திரும்ப திரும்ப இங்க சென்சிடைஸ் பண்ணணும்னு விருப்பப்படுறாங்க. இந்த ஒரு ஒரு மதவாத அரசியலை தொடர்ந்து இங்க நடத்தணும்னு ஒரு ஐடியா பண்றீங்களான்னு கேக்குறேன். இல்லன்னா சொல்ல, அந்த அரசியலை கொண்டு வர முயற்சி பண்றீங்களான்னு கேக்குறேன். அரசியல் நான் என்ன சொல்றேன், இவ்வளவு மாறி இத்தனை இடத்துக்கு பர்மிஷன் கொடுத்தாச்சு, சில இடங்கள்ல சில ப்ராப்ளம் வந்துருங்கிறது தொட்டு உளவுத்துறை எச்சரிக்கை இருக்கும். அது மறுபடியும் இப்ப நீதிமன்றம் வரையும் போயிட்டு வருது. நீதிமன்றம் போறது எல்லாரோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மேடம், அவங்களும் போறாங்க. இப்போ போலீஸாக விளக்கம் சொல்லுது, இந்தந்த பிரச்சனை இருந்துச்சு ரைட், இதுக்கு மேலே அடுத்தது பர்மிஷன் கொடுத்து நடக்க வேண்டியதா, அவ்வளோதான். இதில் என்ன இருக்கு வேலை? ஒன்றுமே இல்லை. ரைட், உங்கள் நிறைவு பார்வை எடுத்துக்கிறேன். ராமசாமி மையப்பன் சார் சார், இல்லை அண்ணனோட நிறைவு பார்வைக்கு முன்னாடி எனக்கு ஒரே ஒரு கேள்வி. அவங்க நீதிமன்றத்திற்கிடம் இதுன்னா போலீஸார் வந்து தேவையான ரீசன்ஸ் கொடுத்துருவாங்க அப்படின்னா அந்த ரிஜெக்ஷன் எந்தெந்த அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. நீதிமன்றம் பயன்படுத்திய வார்த்தை ஸ்டேட் ஃபெயில்ட் டு ப்ரொவைட் அடிக்குவேட் ஜஸ்டிஃபிகேஷன் ஃபார் ரிஜெக்ஷன் அப்படின்னு இருக்காங்க. அப்போ உளவுத்துறையோட ரிப்போர்ட் அப்படின்றது காரணமாக இருந்தா எந்த ஒரு நீதிமன்றமும் அது இன்அடிக்குவேட் ரீசன் சொல்லியிருக்காரு, இங்க அடிக்குவேட் ரீசன் கொடுக்கப்படலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அற்ப காரணங்கள்ன்ற வார்த்தை அற்ப காரணங்களுக்காக மறுக்கப்படுகிறதான்றதை கேட்டிருக்காங்க நீதிமன்றம். அதைதான் அவர் வந்து குறிப்பிடுகிறார். நீதிமன்றத்திலே வந்து அந்த மாதிரியான விஷயங்கள் எதற்காக இந்த தொடர்ந்து எதற்காக கண்ணாமூச்சி ஆடுறீங்கன்னு கேக்குறாங்களே நீதிமன்றம். தமிழக அரசும் காவல்துறையும் ஏன் கண்ணாமூச்சி ஆடுறீங்கன்னு கேக்குறாங்க. அப்ப அதற்கான பதில் வந்து அப்பவே தெளிவா தெரியுது, காரணம் சரியில்லை அப்படிங்கிறது. சார் சொல்லுங்க, அதாவது 42 இடங்கள்ல கொடுத்தவங்களுக்கு 58 இடத்துல கொடுக்க தெரியாதா அப்படின்ற ஒரு கேள்விதான் இங்க தொடர்ந்து வைக்கப்படுறத பாக்குறோம்.
இல்ல இல்ல என்ன புரிஞ்சுக்கணும்னா அந்த 42 இடத்துலயுமே அவங்க உடனே கொடுக்கல, வழக்கு பதிவு செய்யப்பட்டு அதற்கப்புறம் ப்ராசிக்யூட்டருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கோர்ட்ல கொடுக்கப்பட்டு அது வியாழக்கிழமை கேட்டு அதற்கப்புறமா அதுக்கு திங்கட்கிழமை காலையில அவங்க கொடுத்துருக்காங்க பர்மிஷன். எல்லாமே நீதிமன்றத்துக்கு வரதுக்கு முன்னாடி எதுவுமே நடக்கல, ஜீரோ பர்மிஷன் பிஃபோர் கமிங் டு கோர்ட். அதுதான் உண்மையான நிலவரம். நீதிமன்றத்துக்கு வியாழக்கிழமை வந்து அன்னைக்கு ப்ராசிக்யூட்டருக்கு நீதிமன்றம் வலியுறுத்தி, ப்ராசிக்யூட்டர் போலீஸாருக்கு வலியுறுத்தி எங்கெல்லாம் நீங்க ப்ராப்பர் ரீசன்ஸ் கொடுக்கலையோ நீங்க பர்மிஷன் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் திங்கட்கிழமை காலைக்கு முன்னாடி அவர்கள் வந்து 42 இடத்துல பர்மிஷன் கொடுத்து 16 இடத்துல ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அது நீதிமன்றத்தில் வழக்கு வந்த பின்னர் அதற்கப்புறம் அட்வைஸ் பண்ணி மாலை 2:30 அப்புறமாக அந்த 16 10 இடத்துக்கு அவங்க பர்மிஷன் கொடுத்துருந்தாங்க. அந்த 6 இடத்துக்கு என்ன ரீசன்ஸா ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க, ரீசனை ப்ரொடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ரீசன் உயர் நீதிமன்றம் பார்த்து விட்டுதான் ரீசன் நாட் அடிக்வேட், அந்த அடிக்வேட் வார்த்தையை பயன்படுத்திருக்காங்க. அடிக்வேட் ரீசன் உளவுத்துறையோட இது ரீசனிங் அப்படின்னா எந்த ஒரு நீதிமன்றமே அதுல வந்து உள்ள வரப்போது கிடையாது. ஏன்னா எக்ஸ்பர்டிஸ் உளவுத்துறைக்கு, அதை நான் கேள்வி கேட்க முடியாது, நீங்க கேள்வி கேட்க முடியாது, நீதிமன்றமே கேள்வி கேட்கறதுக்கான முயற்சி எடுப்பது கிடையாது. ஏன்னா அங்க இருக்க ஒரு எக்ஸ்பர்ட் பாடி IBIS அவர்கள் வந்து அதற்கான இதனை முயற்சி எடுக்கிறாங்க. அப்ப அவங்க பாதுகாப்புன்னு சொல்லும் போது அதை யாருமே கேள்வி கேட்க முடியாது. இன்னைக்கு ஆனா அதை தாண்டி நீங்க இன்னடிக்குவேட்டா அவங்க ரீசன் இருக்கு அப்படின்னு சொல்லிதான் அந்த ரீசனை ரிசெக்ட் பண்ணி அந்த 6 இடத்துக்கும் பர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அப்ப காரணங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். இந்த ரிசெக்ஷன் ஒண்ணும் இல்ல, எல்லா அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் இல்ல பொதுமக்கள் சார்ந்து பொதுக்கூட்டங்கள் நடத்துறவங்க எல்லாருக்குமே இது தெரியும். என்ன அப்ளிகேஷன், ஸ்டாண்டர்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் இப்ப எல்லா எஸ்பி ஆபீஸும் கமிஷனர் ஆபீஸ்லயும் இருக்கு. அங்க அதுக்கான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் கொடுக்கணும். ஒருத்தர் வந்து குறைஞ்சபட்சம் ஒருத்தரோ இல்ல ஒரு அமைப்போ வந்து நாங்க பொறுப்பேற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லணும். அதற்கான என்னென்ன முயற்சிகள்லாம் அவங்க எடுக்கிறாங்க, என்ன ரூட் எடுக்கிறாங்க, எந்த இடத்துல ஆரம்பிக்கிறாங்க முடிக்கிறாங்க, எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்றாங்க, எல்லாத்துக்கும் பர்மிஷன் இண்டிபெண்டா பிரைவேட் பாடி சம்மந்தப்பட்டிருந்தா அது எல்லாத்தையும் அவங்க சப்மிட் பண்ணணும். என்ன எக்ஸ்பெண்டிச்சர் ஆயிருக்கு அப்படின்றத சப்மிட் பண்ணணும். இதுக்கு அப்புறம் தான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மே ஏத்துப்பாங்க. இது ஏத்துட்டாங்க எல்லா அப்ளிகேஷன் ஃபார்மையும், இல்லாட்டி அட்மிஷன் ஸ்டேஜ்லயே ரிஜெக்ட் பண்ணி விடணும். இந்த அப்ளிகேஷனே நாங்க ஏத்துக்க முடியாது இன்கம்ப்ளீட் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷனும் அந்த வருவதுல ஒண்ணுமே ரிஜெக்ட் பண்ணப்படல. 58 அதுல 60 58 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அந்த 58 42 நீதிமன்றம் வந்ததுக்கு பின்னால அவங்க வேற வாய்ப்பே கிடையாது அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. ரிமைனிங் 10 வந்து அவங்க சான்ஸ் எடுத்து பார்ப்போம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதையும் கடைசியா அவங்க 2:30 கொடுத்தாச்சு. ரிமைனிங் 6 தான் நம்ம மெஜாரிட்டி புஷ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு அவங்க புஷ் பண்ணியிருக்காங்க. அதுவும் நடக்கல. அதுவும் உளவுத்துறையோட இன்புட் கிடையாது அப்படின்னா அதுதான் ஃபர்ஸ்ட் ரீசன் ஃபார் ரிஜெக்ஷன். அந்த ரீசனுக்குள்ள நான் போகவே முடியாது, நான் நீதிமன்றத்தை நான் அழுத கூட முடியாது, நான் கேட்க முடியாது. அதுதான் இன்னைக்கு இருக்க பிராக்டிக்கல் சிச்சுவேஷன். சோ இன்னைக்கு சொல்றது எல்லாமே அரசியல் சார்ந்த விஷயங்கள் மட்டும்தான். இன்னைக்கு அவர்கள் ஆட்சியில இல்ல அப்படின்னா, திமுக ஆட்சியில இல்லைன்னா டெஃபினட்டா நடந்திருக்கும். இன்னைக்கு திமுக ஆட்சியில இருக்காங்க, அவர்களுக்கு அவர்களோட வாக்கு அரசியலுக்காக சில சமூகத்தினரிடம் அவங்க வந்து அனுபவத்தை சந்திக்க வேண்டும். அரசு சமைப்பினருக்கு கொடுத்தா அந்த சமூகத்திட்ட இருந்து அவங்களுக்கு வாக்கு வராது அப்படின்ற ஒரு அவநம்பிக்கை அவங்க கிட்ட. அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் மீது அவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது, அவர்களோட ஊழல் ஆட்சி மீது அவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. அவர்கள் புரிஞ்சு புரிஞ்சாக அரசியல் அனுபவம் இல்லாதவர்கள் ஆட்சியில பொறுப்புல அமைத்துப்படுவதில் அவர்கள் அரசியல் கட்சிக்கு அதுல சந்தோஷம் கிடையாது. அதனால நம்ம எதிர்கட்சி கிட்ட எதிர் நபர்கிட்ட அவங்களோட பலம் குறைவதற்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணுமோ அந்த முயற்சி எடுக்கிறாங்க. அதுக்கு பாவம் காவல்துறையினர் அன்னசரி பிரஷருக்கு ஈடாகிறாங்க. அதுதான் இன்னைக்கு பொசிஷன். ரைட், கருத்துக்களுக்கு மிக்க நன்றி உங்கள் மூவருக்குமே. நன்றி, மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்க வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.